இன்று இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் நாம் அனைவரும் மிக எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மதிப்புக்குரிய நாஞ்சில் சம்பத்தானன் அவர்கள் இப்போது நம்மிடையே இருக்கின்றார். மதிமுக என்ற மிக ஒரு பெரிய கட்சி, அரசியல் கட்சி தமிழக மக்கள் மத்தியில், உலக மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற்ற அந்த கட்சி இப்பொழுது ஒரு நெருக்கடியான நிலையில், பலமேர்ந்த மக்கள் மத்தியிலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்து மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய கேள்விக்குறியை எதிர்நோக்க வைத்திருக்கின்றிருக்குது அந்த கட்சியை நோக்கி. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்று நாம் அவரை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். அலுவலகத்துக்கு நீங்கள் வந்ததாக சொன்ன உடனே வந்து வழக்கம் போலவே தேடணும், அந்த பார்வை மேய விடுறப்ப உங்களை பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக ஒரு மாறுபட்ட நாஞ்சில் சம்பத் அவர்களை இன்று முதன் முறையாக பார்த்துருக்கோம். இந்த டிஷர்ட், இந்த மாதிரியான ஒரு உடையில் பார்க்குறதுக்கும் உற்சாகமாக இருக்கிறீங்க. என்ன நடந்தது உங்களுக்கு அப்படின்றது, இந்த அந்த ஒரு பெரிய சோகம் இந்த கட்சி சந்தித்ததுன்ற மாதிரி உங்கள்கிட்ட தெரியலை. இருந்தாலும் அந்த கேள்வி கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த அரசியல், இந்த 2011 தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு இந்த தேர்தல் நகராது என்பது தான் அனைவருடைய ஒரு கேள்வியாக, நம்பிக்கையாக இருந்தது. அதற்கு மாறாக தலையிடம் மாறி இருக்கு இந்த தேர்தல். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்கே இருக்குன்றதே தெரியல. என்ன நடந்தது அதிமுக கூட்டணியில் உங்களுக்கு? மறுமலர்ச்சி திமுக எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்று சொல்வதை என்னால் ஏற்க முடியாது. நாங்கள் களத்தில் மட்டும்தான் இல்லை, ஆனால் நாங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கவனத்தில் இருக்கிறோம். என்ன நடந்தது? நாங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். வெளியே தூக்கி எறிந்தால் வெட்டவெளி பொட்டலில் வைகோ வந்து விழுவார் என்று சில பேர் கருதி இருக்கலாம். ஆனால் வைகோ வெட்டவெளி பொட்டலில் வந்து விழவில்லை, நாட்டு மக்களினுடைய நெஞ்சத்தில் வந்து விழுந்திருக்கிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுக்கு எங்கள்பால் ஒரு கௌரவமும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டனுக்கு எங்கள்பால் ஒரு அனுதாபமும், நடுநிலையாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு எங்கள் மீது ஒரு பச்சாதாபமும், உலகத் தமிழர்களுக்கு, விடுதலை விரும்பிகளுக்கு எங்கள் மீது ஒரு நன்மதிப்பும் பிறந்திருக்கிறது. என்னை கேட்டால் இந்த முடிவால் மறுமலர்ச்சி திமுகவிற்கான ஒரு புதிய வாசலை ஜெயலலிதா திறந்து வைத்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இப்போ உங்களுக்கு அந்த கூட்டணி கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு 5 காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமும் முழக்கமுமாக இருந்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி மக்கள் மத்தியில் களப்பணியாற்றியதோ இல்லையோ, அந்த கட்சியினுடைய கூட்டணி சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அரசுக்கு எதிராக, மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராக அந்த கட்சிக்கு சார்பாகவும் சேர்ந்தே முழக்கமிட்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அளவுக்கு கடந்த ஒரு 5 காலமாக கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய ஒரு குரலாகத்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இருந்துட்டு இருந்தது. இந்த சூழ்நிலை திடீர்னு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த உறவு அறுபட்ட அந்த நிலை என்றது இருக்குல்ல, அது ஏற்க முடியாத ஒரு இதுவாக தான் இருக்குது. அதாவது வந்து பொதுவாக அரசியல் கட்சிகளில் வந்துட்டு ஒரு அனுசரிப்பு வந்து இருக்கணும் அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதானம் தான் இருக்கணும் அரசியலுக்கு. இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு பிரச்சனையாக இல்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 500,000 தொண்டர்கள், அதையும் தாண்டி பல கோடி மக்களுடைய ஒரு நம்பிக்கையும் சார்ந்து இருக்குது. சில காரணங்களுக்கு வந்துட்டு பதுங்கவும் வேண்டும், விட்டு கொடுக்கவும் வேண்டும் என்ற நிலைப்பாடெல்லாம் அரசியலில் பேசப்படுது. அப்படியான ஒரு நிலையை நீங்கள் இதில் எடுத்திருக்கலான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஏன், என்ன காரணத்துக்கு வெளியே போக வேண்டிய அந்த நிர்பந்தம், அழுத்தம் ஏன் வந்தது? எங்களுடைய உழைப்புக்கும் எங்களுடைய தகுதிக்கும் எங்களுடைய தகவிற்கும் உரிய மரியாதையும் தரவில்லை, உரிய இடமும் தரவில்லை. அவர்கள் தரப்பில் பேசுவதற்கு பொள்ளாச்சி ஜெயராமன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் என்று 3 அறிவுலக மேதைகளை அவர்கள் அந்த குழுவிலே நியமித்திருந்தார்கள். எங்கள் கட்சியின் சார்பில் கோவை மாவட்ட செயலாளர் ஆர்.டி. மாரியப்பன், காஞ்சி மாவட்ட செயலாளர் பாலவாக்கம் சோமு,